ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிரஜ் மொழி ஃபைண்டுபுள்ள பேசுகிறேன். நாளை வரப்போகும் அபூர்வ அமாவாசை, வர இருக்கும் அமாவாசை நாளில் அதாவது 19/5/2023 அன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விசேஷங்கள் வருவதால் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானதுங்க. சனி ஜெயந்தி சாவித்ரி விரதமும் இணைந்து வருகிறது. அமாவாசை அன்று நீராடுவது, தானம் செய்வது, விரதம் இருப்பது, ஆலமரத்தை சுற்றி வருவது என சிறந்த பலன்களை வந்து இந்த அமாவாசையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 19/5 வரைக்கூடிய அந்த அமாவாசையில் சாவித்ரி விரதம் சொல்லக்கூடியது. இந்த சாவித்ரி விரதம் வந்து பார்த்திங்கன்னா கணவர்கள் நன்றாக இருப்பதற்கு மனைவிகள் செய்யக்கூடியது. மேலும் சனி ஜெயந்தி கொண்டாடப்படக்கூடிய நாளான நாளை வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் சனி பகவான் விஷ்ணு சங்கரர் அதாவது சிவபெருமான் ஆசியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்று வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய நதிகளில் நீராடினால் 7 பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும். அம்மா அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் வந்து செய்வது முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடுங்க. உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய கர்மாவும் உங்களை வாழ வைக்கும். ஜேஷ்ட அமாவாசை சொல்லக்கூடிய இந்த திதி வந்து பார்த்திங்கன்னா 18 இன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா 9:42 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது வந்து முடியக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா 19/2023 அன்று இரவு 9:20 வந்து முடியுதுங்க. உதயாதிதி அதாவது அந்த நாளிகை வந்து பார்த்திங்கன்னா 19/3 தான் நம்ம வந்து அமாவாசையை வந்து கொண்டாட வேண்டும். சிரேஷ்ட அமாவாசையாக இந்த அமாவாசை கருதப்படுகிறது. அமாவாசை அன்று நீராடும் நேரம் காலை 5:00 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மணி அதாவது மாலை வேலைக்குள்ளே நீங்கள் வந்து நீராடும் போது ரொம்பவே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை கொடுக்கக்கூடும். சாவித்ரி பூஜை வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் வந்து காலையில் 5:43 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 8:58 வரை காலையில் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பூஜை முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா மாலை வேளையில் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா மாலை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 6:30 முதல் 7:30 வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அமாவாசை நாளில் வந்து புனித நதி நீர் தீர்த்தம் வந்து செய்து கொள்ளலாம். குளத்தில் நீராடுங்கள். மேலும் சூரிய பகவானுக்கு அர்க்கயம் செய்யலாம். அதை சூரிய பகவானை நேராக பார்த்து சூரிய பகவானுக்கு வந்து 3 சொட்டு நீர் ஜலம் அதை வந்து நீங்கள் விட்டுட்டு வரலாம். அமாவாசை தினத்தன்று பாயும் நீரில் கருப்பு எல்லை விட்டால் பல தொல்லைகள் வந்து நிச்சயமாக நீங்க. முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய தர்ப்பணம் கொடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யவும் அமாவாசை நாள் மிகவும் முக்கியமானதுங்க. குளித்த பின் தானம் செய்தால் மிகவும் நன்மை உண்டாகக்கூடும். சிரேஷ்ட அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக யம தேவதையை வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது யம தேவதைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யம தர்ம ராஜாய நமக, யம தேவாய நமக இப்படி சொல்லலாம். சனிதேவன் அதாவது சனிதேவனுக்கு உண்டான நாளாக நாளைக்கு இருப்பதால் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய், கருப்பு எல், கருப்பு ஆடைகள் மற்றும் நீல நிற மலர்களை சமர்ப்பிக்கலாம். சனி பகவானுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் நாளை சொல்லலாம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய திமிகி தன்னு மந்த பிரஜோதியாதி. இந்த மந்திரங்கள் சொல்லி வந்தால் நிச்சயம் நலம் பெறுவீர்கள், நலம் உண்டாகும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள்.